அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருப்புகழில் பழனி தலத்திற்கு செல்ல போகிறோம். பழனி என்றாலே பழனி ஆண்டவனின் நினைவு வருகிறது அல்லவா? வர வேண்டும், பஞ்சாமிர்தமும் நினைவு வர வேண்டும். அதில் கரிய பெரிய என்று தொடங்கும் ஒரு திருப்புகழ் பாடலை காணப்போகிறோம். முதலில் வழக்கம் போல் வரி வடிவில் கண்டு கழிக்கலாம், அதன் பிறகு இசை வடிவம், அதன் பிறகு உரை. இப்பொழுது வரி வடிவம் இதோ. கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இருகு கயிறொடு உயிர்கள் கழிய முடுகி எழு காலம் திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தர வேணும் பரிய வரையின் அறிவை மறுவு பரமன் அருளும் முருகோனே பழனம் முழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எறிவோனே ஐலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டு அதை மனத்தில் இருத்தி விட்டீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்களின் குரலில் இந்த பாடலை இசை வடிவில் நாம் கேட்டு மகிழலாம். அதற்கு பிறகு விரிவுரையை காணலாம். கரிய பெரிய எருமை கடிய கொடிய திரிசூலன் கரையின் அறிவை மறுபரமரவுளும் முருகோனே பரியவரையின் அறிவை மறுபரமரவுளும் முருகோனே பழனமுழவர் கொழுவிலெழுது பழைய பழனி அமரோனே பழனமுழவர் கொழுவிலெழுது பழைய பழனி அமரோனே. கரிய பெரிய எருமை கடவு, அந்த எருமையை பற்றி கூறுகிறார். அது எப்படி இருக்கிறது அந்த எருமை? எருமை கரிய கருமை கருநிறத்தில் இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது. ஒரு அரக்கன் ஒரு அசுரன் பூதம் என்று கூறினால் உடனே நமக்கு பெரிய நினைவுதான் வரும், பெரியவர்களாக தெரிவார்கள். அப்படி இருக்கையில் அவனை தாங்குவதற்கு ஏற்றவாறு அந்த வாகனம் அமைய வேண்டும் அல்லவா? அதனால் கரிய பெரிய எருமை கடவு. கடவு என்றால் அதை செலுத்துகிறான். செலுத்துபவன் மட்டும் எப்படி இருப்பான், எப்படி இருக்கிறான் என்று ஒரு கந்தர் அலங்காரத்தில் கூறுகிறார். அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழிற கற்கின்றேர் எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கி வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே என்று கூறுவார். அவன் எப்படி இருக்கிறான்? பொங்கி வெம் கூற்றன். அவனுடைய கண்ணை பார்த்தாலே ஓ இவன் கூற்றன் என்று தெரியும். அப்படித்தான் இருக்கிறது அவனுடைய வாகனமும். கரிய பெரிய எருமை கடவு. கடவு என்றால் செலுத்துகிறான். அந்த எருமையே மெதுவாகத்தான் செல்லும். ஏன் அப்படி அந்த பெருமை இருக்கிறது? ஏனென்றால் எந்த உயிரை உடலிலிருந்து பறிக்க நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு அவனுக்கு காலம் அவகாசம் தருகிறான். எதற்கு அவகாசம் தருகிறான்? இப்பொழுதாவது இறைவனை நினையப்பா, கடைசி காலத்தில் நினைத்தாலும் நீ அந்த யமனை தவிர்க்கலாம் என்று கூறுவதற்காக. யமன் எவ்வளவு நல்லவன், தர்மராஜன் அல்லவா? அதனால் அவன் மெதுவாக ஊர்ந்து வருகிறான். முருகன் என்ன செய்கிறான்? மயில் மேல் வேகமாக வருகிறான். அவன் அடியவன் ஏதாவது துக்கத்திலோ துயரத்திலோ அல்லது அவன் துணை தேடுபவனாக இருந்தாலோ உடனே அவன் வேகமாக வருவதற்கு பறவையை வைத்திருக்கிறான். வானத்தில் வேகமாக வரும் அந்த பறவை மயில் பறவை. ஆனால் இந்த யமன் என்ன செய்கிறான்? மெதுவாக ஊர்ந்து வரும் கரிய பெரிய எருமையை வைத்திருக்கிறான். அதை கடவு. கடவு என்றால் அதை செலுத்துகிறான். செலுத்தும் கடிய கொடிய திரிசூலன். அவன் கையில் என்ன வைத்திருக்கிறான்? திரிசூலம் வைத்திருக்கிறான். அதனாலே அவனை திரிசூலன் என்று கூறுகிறார். திரிசூலம் வைத்திருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் கூறுவார், நீ திரிசூலம் வைத்திருக்கிறாயே, நீ சிவன் என்று நினைக்காதே என்று கூறுவார்.
தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழுவிடுவேன். என் கையில் ஞான வாள் இருக்கிறது என்று முருகனை பற்றி கூறுவார். முருகனுடைய வாள் என் கையில் இருக்கிறது. நான் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டேன். மரணத்துக்கெல்லாம் நீ தலைவன். ஆனால் உன்னை கண்டு பயப்பட மாட்டேன் என்று கூறுவார். அப்படி வருவான். நாம் அந்த திரிசூலத்தை தாங்கி அவன் நம்மை பயமுறுத்துவதற்காக அப்படி வருகிறான். கடிய கொடிய திரிசூலன், கடுமையும் கொடுமையும் நிறைந்த அந்த திரிசூலத்தை தாங்கியிருக்கின்ற அவன் அந்த யமன். கருவி இறுகு கயிறோடு, கருவி என்றால் கோபத்தோடு வருவான். அவன் முகத்தை பார்த்தாலே நாம் நடுநடுங்கி விடுவோம். ஐயா என்னை காப்பாற்று என்று அவனை சொல்ல முடியாது. முருகன் அழகாக இருப்பான். அவனிடம் நாம் கூறலாம், என்னை விட்டுவிடு என்று அந்த கயிறை போட்டு நம் உயிரை மட்டும் எடுப்பான். எனக்கு இந்த அழியின உடல் வேண்டாம், அந்த உயிர் மட்டும் எனக்கு வேண்டும் என்று உயிரை எடுத்துக்கொள்வான். உயிர்கள் கழிய முடுகி எழுக்காலம், உயிர் நீங்கும்படியாக வேகமாய் எழுந்து வரும்பொழுது, எழும் காலம் எழுந்து வரும்பொழுது என்ன ஆகும்? சரி, பிணம் ஒன்று கிடைக்கப் போகிறது என்று அங்கு நரிகள் திரிந்திருக்கிறதே, அந்த காலத்தில் பிணத்தை என்ன செய்வார்கள்? நதியில் போட்டு விடுவார்கள், ஆற்றில் போட்டு விடுவார்கள், மீனெல்லாம் தின்கட்டும் என்று. அல்லது நரியும் நரி இருக்கிறதே, திரிகிறது காட்டிலே, அதற்கு கொடுத்து விடுவார்கள் அல்லது எரிய விடுவார்கள். திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நல்ல மனிதர்களை கடிக்க உரிமை இல்லை. இந்த பிணத்தை கடிப்பதற்காக தின்பதற்காக அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இங்கும் அங்கும் திரியும் நரியும் நெருப்பும் தன்னுடைய உரிமை கோரி விரவி அணுகாதே, நெருங்கி அணுகாமல். அதாவது அவர்களுக்கெல்லாம் பிணத்தை தின்பதற்காகவே இருக்கிறது. அந்த நரி அந்த கழுகு எல்லாம் பிணத்தை தின்பதற்காகவே அமைத்திருக்கிறார் இறைவன். செறிவும் அறிவும் உறவும் அணைய, என் நிறைவும் அறிவும், நிறைந்த அறிவும், என் நிறைவும் அறிவும் உறவும் போன்று விளங்கும் திகழும் அடிகள் தர வேணும். என்னுடைய அறிவு நிறைந்து இருப்பது போல இருக்கிறது. எது? உன்னுடைய திருவடிகள். அந்த நிறைவும் அறிவும் என்னுடைய உறவு போன்று இருக்கிறது. எது? உன்னுடைய திருவடிகள். என்னுடைய அறிவு அங்குதான் இருக்கிறது, எனக்கு இங்கு இல்லை. எல்லாமே உன்னிடத்தில் இருக்கிறது. அது நிறைந்த அறிவாகவும் இருக்கிறது, ஞானமாகவும் இருக்கிறது, வேதங்கள் நிறைந்ததுமாக இருக்கிறது. அது உறவு, என்னுடைய உறவு போன்றும் இருக்கிறது உன் திருவடிகள். அதை தர வேணும் என்று கூறுகிறார். பரிய வரையின் அறிவை, பரியன் என்றால் பருத்த, பருத்த வரை இமயமலை. இமயமலை மலைகளுக்கெல்லாம் தலையானது. அதற்கு ஒரு ராஜா இருப்பான், இந்த மலை துவஜன். அவனுடைய மகளாம் பார்வதி தேவியை மருவ பரமன் அருளும் முருகோனே. மருவ என்றால் மணந்த, அருகில் வந்த, பரமசிவன் அருளிய முருகோனே. பழனம் உழவர், பழனம் என்றால் வயல்கள், வயல்களில் உழவர்கள் கொழுவில் எழுது, ஏற்காலால் உழுகின்ற, எழுது என்றால் அப்படி உழுகிறார்கள் அல்லவா, மண்ணை மேலே கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து உழுகிறார்கள். அதை உழவர்கள் கொழுவில் எழுது, ஏற்காலால் உழுகின்ற பழைய பழனி அமர்வோனே. பழம்பெரும் பழனியில் வீற்றிருப்பவனே. அரியும் அயனும் வெறுவ, திருமாலும் பிரம்மாவும் அஞ்சி நிற்க, உருவ அரிய கிரியை, உருவி செல்லும்படியாக அந்த அரிதான கிரௌஞ்சகிரி மலை இருக்கிறதே, அதை உருவி செல்லும்படி எல்லோரும் வியந்தார்களாம், எல்லோரும் பயந்தார்களாம். ஏனென்றால் ஒரு பெரிய ஒலி கேட்கும். ஒரு மலையை, சிறிய மலையை உடைத்தாலே அப்படி இருக்கும். இது பெரிய மலை. கிரியை உருவினானாம், அஞ்சி நின்றார்களாம் திருமாலும் பிரம்மதேவனும். உருவ அரிய கிரியை உருவி செல்லும்படி அரிதான கிரௌஞ்ச மலை மீது எரிவோனே, வேலாயுதத்தை செலுத்தியவனே. அயிலும் மயிலும் அறமும் நிறமும், அயில் என்றால் என்ன? வேல். மயில் என்றால் இந்த பச்சை மயில், பச்சை மயிலையும் அறமும் நிறமும், அறம் என்றால் வீரம், நிறம் என்றால் ஒளி, ஒளியும் அழகும் உடைய பெருமாளே. முருகன் அழகன், முருகன் அழகன், அழகும் கொண்ட பெருமாளே. திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரும்பி அணுகாதே, செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தர வேணும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். கதையையும் பாசக்கயிற்றையும் கையில் ஏந்தி எருமை மாட்டில் அவன் உலாவி வருவான். எமன் பணி என்ன? பூமியில் இறந்தவர்களை, அதாவது இறக்க வைப்பவனே அவன் தான். அந்த இறக்க செய்து அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்வான். அவர்கள் விதிப்படி அவர்கள் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்து இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றபடி அவன் நரகத்திலும்
மற்றது என்ன சொர்க்கம் சொர்க்கத்திலும் விட்டு விடுவான் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் சரி முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கிறது ஏன் இருக்கிறது முருகனுக்கு மயில் வாகனம் ஏன் இருக்கிறது என்றால் கூப்பிட்ட குரலுக்கு வருவதற்காக அடியவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவதற்காக அவன் வேகமாக வர வேண்டும் ஆனால் எருமை வாகனம் இவனுக்கு யமனுக்கு எதற்காக இருக்கிறது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அதை காணப்போகிறோம் ஈசனின் கோபமும் விஷ்ணுவின் கோபமும் தான் அவனுக்கு எருமை மாட்டை தந்தது எருமையை வாகனமாக கொடுத்தது யம தர்மராஜன் எப்படி இருப்பான் தெரியுமா தேவர்களுக்கு உரிய வீரமும் அழகமும் கொண்டு அவன் விளங்கி நின்றான் அதனால் அவனை பார்த்தவுடன் எல்லோருமே காதல் வயப்படுவார்கள் அவன் அவனுடைய அழகினால் தேவலோக கன்னிகையை கவர்ந்து விடுவான் அவர்கள் உல்லாசமாக இருப்பான் உல்லாசமாக இருக்கும் பொழுது அவனுடைய வேலையை மறந்து விடுவான் அதனால் தன் கடமையை செய்ய தவறினான் பெண்களுடனேயே எப்போதும் இருந்து அவன் எப்போதும் இன்பம் துய்த்த யமதர்மராஜன் தன் பணியை நிறுத்தியே விட்டான் இதனால் என்ன ஆகியது இறப்பவர்கள் இறக்கவே இல்லை அதனால் பூமி தாங்கவே இல்லை அதிகமாக ஆகிவிட்டது மனிதர்களின் தொகை அதிகமாகிவிட்டது அதனால் பூமாதேவிக்கு பெரிய வருத்தமாக இருந்தது அதனால் பூமாதேவி என்ன செய்தாள் சிவபெருமானிடம் சென்றாள் சிவபெருமானே யமராஜன் இப்படி இருக்கிறான் அவன் தன் பணியை செய்யவே இல்லை அவன் இறப்பு தொழிலை அவன் செய்யவே மாட்டேன் என்கிறான் என்று கூறினான் முறையிட்டாள் சிவபெருமானும் யமதர்மராஜனை கைலாய மலைக்கு வரும்படி அவர் சொன்னார் கைலாயம் வந்த யமனை பார்த்து பூமியில் உள்ளவர்கள் உன்னை பார்த்து பூமியில் உள்ளவர்கள் உன்னை பார்த்து அஞ்சவே மாட்டார்கள் என்று கூறினார்களே நான் தெரிந்து கொண்டேன் என்று கூறினார் அப்பொழுது அவனும் சொன்னான் ஆம் அப்படித்தான் என்று அது சரி நீ இவனை விரும்புவ தேவ கன்னிகைகள் எல்லாம் உன்னை விரும்புகிறார்களே ஏன் அப்படி விரும்புகிறார்கள் உன்னை என்று அவர் கேட்டார் எனக்கு தெரியவே இல்லை என்று அவன் நாடகம் ஆடினான் அப்பொழுது அவர்கள் என்னை மிகவும் விரும்புகிறார்கள் பிரபு ஏனென்றால் நான் அழகாக இருக்கிறேன் அல்லவா அதனால் என்னை விரும்புகிறார்கள் என்றார் அப்படியா ஒரு தண்ணியை வைத்தான் ஒரு குடுவையில் தண்ணீரை வைத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை வைத்து இந்த தண்ணீரில் உன் முகத்தை பார் என்று கூறினார் அப்பொழுது பயங்கரமான முகம் ஒன்று யம தர்மராஜனை முறைத்தது அதிர்ந்த யமன் உடனே சிவபெருமாரிடம் கூறினான் ஈசனே என்னை ஒரு பயங்கர உருவம் முறைத்து பார்க்கிறது என்று கூறினார் இது யார் என்று பெரிய பற்களுடன் கொம்புகளுடன் பற்களை கண்டாலே பயமாக இருக்கிறதே கருத்த உருவமும் பெரிய கொம்புகளையும் கொண்டு அவன் என்னை பார்த்து முறைக்கிறான் என்று கூறினார் இது யார் என்று சிவபெருமானை கேட்க அது உனது பிம்பம்தான் என்று கூறினார் ஈசனே ஏன் எனக்கு இந்த நிலை என்று கேட்க நீ அனைவரையும் வசீகரிக்கும் அழகு போய்விட்டது உனக்கு இனிமேல் யாவரும் உன்னை கண்டு பயப்படுவார்கள் அல்லவா உன்னை கண்டு காதல் கொள்ள மாட்டார்கள் இனி உன் கடமையை செய்வாய் என்று அவர் சொல்ல இவன் என்ன செய்தான் பிரம்மதேவரிடம் போனான் பிரம்மதேவனை கண்டே கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் தவம் புரிந்திருந்தார் பிறகு திருமாலிடம் போனார் திருமால் இரண்டு மனைவிகளுடன் இருந்தார் பிறகு இவன் என்ன செய்தான் தவம் புரிந்தான் திருமாலை குறித்து தவம் புரிந்தான் அப்பொழுது யம தர்மராஜை முன்னால் வந்து திருமால் முன்னால் வந்து யம தர்மரே நான் நடந்த நிகழ்ச்சியை நான் கண்டு கொண்டேன் காரணம் இது அனைத்திற்கும் நீதான் காரணம் வேறு ஒருவரும் காரணம் இல்லை என்ற போது தன் பழைய உருவை கொடுக்க கெஞ்சினான் சரி என்னை மன்னித்து விடுங்கள் நான் தான் காரணம் என்று அறிவேன் இருந்தாலும் என் பழைய உருவை கொடுத்து விடுங்கள் என்று உன் பழைய உருவை கொடுக்க முடியாது வேண்டுமானால் உன் கொம்பை வேண்டுமானால் எடுத்து விடுகிறேன் என்று கூறினார் சரி அதாவது ஆகட்டுமே என்று உனது கொம்புகளை என்னால் அகற்ற இயலும் அதற்கு பதிலாக இன்று முதல் நீ எருமையை உன் வாகனமாக அடைவாய் என்று கூறினார் ஏனென்றால் எருமைக்கு கொம்புகள் இருக்கும் இது சாதாரண எருமையை நாம் பார்க்கிறோமே அப்படி அல்ல பெரிய கொம்புகளுடன் அப்படி இருக்குமான் யமதர்மனும் கொம்புகளுக்கு பதில் எருமையே சிறந்தது என்று ஒப்புக்கொண்டான் பற்களை சரி செய்ய சொன்னான் நீ சத்தியலோகம் சென்றும் பிரம்மதேவனை சந்திக்காததால் கோபமுற்று உன் பற்கள் அப்படியே இருக்கட்டும் என்று சாபமிட்டார் பிறகு கவலைப்படாதே இந்த பற்களை கண்டவர்களை அச்சுறுத்தும் நீ உன் கடமையை செய்யலாம் என்று கூறினான் இப்படியே யமனுக்கு இந்த கரிய பெரிய எருமை இருக்கிறதே அதை கடவுவதற்காக அவன் தலைப்பட்டான் அவனுக்கு வாகனமாக நடந்தது கரிய பெரிய எருமை கடல் பாடிகள் தர வேணும் ப
அறியவரையின் அறிவை மறு பரமரருளும் முருகோனே. பரியவரையின் அறிவை மறு பரமரருளும் முருகோனே. பழனமுழவர் கொழுவிலெழுது பழைய பழனி அமரூனே. பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமரூனே. அறியும் மயனும் வெறுவ உருவ அரிய கிரியே எறிவோனே. அறியும் மயனும் வெறுவ உருவ அரிய கிரியே எறிவோனே. அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமானே. அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமானே. திரியும் நரியும் எரிகள் தர வேணும் பழைய பழனி அமர்வோனே. பழைய பழனி அமர்வோனே. ஆயிரம் மயிலும் மரமும் நிறமும் அழகும் முடிய பெருமாளை நாம் வேண்டினால் நமக்கு கிடைக்காததே கிடையாது. அடியவர் இச்சையில் எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளாக இருக்கிறான். அதனால் முருகனை நாம் தினம் தொழுது அவனே நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வேண்டி நிற்போம். அவன் நிச்சயம் அருள்வான் என்பது திண்ணம். அதனால் அவனே நாம் திருப்புகழ் பாடி அவனை புகழ்ந்து ஏற்றுவோம், உலகில் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.